அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வந்து 6ஆம் வகுப்பு 1, 2, 3 இயரில் இருக்கிற வீணாக்கள், அதோடய விடைகளை பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழஞ்சொல்லி எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டால், ஆ, ஏ, ஔ, நா, ஞா, இது அனைத்துமே சரி. தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, எந்த நூலில் வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னா சோழர். யார்? சோழர். 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். 20ஆம் நூற்றாண்டு வந்தாவே பாரதியார். சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது, எவ்வளோ மீட்டர் உயரத்தில் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 தான் விடை. புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல் அப்படின்னா பறவை. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியார் பெயர் சுப்பிரமணியன். கழிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ் கவிதை வடிவம் யாவை அப்படின்னா துளிப்பா, செய்யுள், கவிதை, இது எல்லாமே சேர்ந்து அனைத்தும் சரி. மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மீன் அப்படின்ற சொல் இதில் வந்திருக்குன்னா குறுந்தொகையில் வந்திருக்கு. பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பார் அப்படின்னு வந்து பெருமானாற்று படை. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் ஞழி என்ற பாடல் வடி இடம்பெற்ற நூல் கார் 40. கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கி நரம்பின் முடி முதிர் பரதவர் அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. கால அளவை குறிப்பது எது? மாத்திரை. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. தமிழில் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கண்ணன் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? கண்ணன் பாட்டு. பாரதியார். கப்பல் பறவை தரை இறங்காமல் டேஷ் கிலோமீட்டர் வரை பறக்கும், எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார்? சத்திமுத்தி புலவர். பெண் சிட்டுக்குருவின் உடல் முழுவதும் மங்கிய டேஷ் நிறத்தில் இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைக்காக்கும்? மொத்தம் எத்தனை நாள் அடைக்காக்கும்? 14 நாட்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. சத்திமுத்தி புலவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார்? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஹெட்னட்ஸ் ஹெமிங்வே. தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் திருவள்ளுவர். எத்தனை வருஷம்? 2000 ஆண்டுகளுக்கு. திருக்குறள் டேஷுக்கு மேற்பட்ட மொழிகள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது, எத்தனை மொழிகள்னால் 100க்கும் மேற்பட்ட மொழிகள், 100. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு, மாற்றுத்திறனாளிக்கான ரியோ ஒலிம்பிக் அப்போ நடந்துச்சுன்னா 2016. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் யாது? மருந்து. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி. நெல்லை சுமுத்துக்கு டேஷுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளனர், 80க்கும் மேற்பட்ட நூல்கள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணியை உருவாக்கிய நிறுவனம் எது?
ஐபிஎம் இந்தியா நிலவுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எடை என்ன? எத்தனை எடை இருந்துச்சு? 5525. மொழி என்பதற்கு டேஷ் என்ற பொருளும் உண்டு. சொல் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சசிவி ராமன். அதிலே ராமன் வருது, விடையிலும் ராமன் வருது. மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை நவில் தெரியும், திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடித்த நூல். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. உலகம் என்ற சொல்லில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை, குறுந்தொகை, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் ஏ மற்றும் பி, தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. வேளாண் மற்றும் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ மற்றும்